ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட்விக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி ஒரு 4 ஆஃப் ஃபேஸ் பேக் மாஸ்க் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பொருள். அது என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிங் சோடாவை எப்படி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் சோடா ப்ளஸ் வாட்டர், இந்த ரெண்டுத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி, ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் வாட்டர், லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்து நம்ம ஸ்க்ரப் பார்க்கலாம். அடுத்து ஸ்க்ரப்புக்கு நம்ம நார்மலாக ஸ்க்ரப்னாலே சுகர் அதில் வந்துடும். ஸோ பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன், சுகர் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், நான் கோகோனட் ஆயில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்க்ரப் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது செகண்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தது இல்லை பிம்பிள்ஸ் வந்த தழும்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சினமன், இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ சினமன் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஹனி, இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 அப்படியே விட்டுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெகுலராக பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த ஆக்சன்லாம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்டெப் இது ஃபோர்த் ஸ்டெப். இதில் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கின் ஒயிட்னிங்காக யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் சோடா, யோகர்ட், அதுக்கப்புறம் ஒரு லெமன், ஹாஃப் லெமன் போதும், இல்லை 1-2 டீஸ்பூன் லெமன்ஸ் போதும். நீங்கள் லெமனுக்கு பதிலாக மின்ட் லீஃபும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம ஜூஸ் ஆக்கி அந்த ஜூஸ் எடுத்து கூட யூஸ் பண்ணலாம். இது எதுக்குன்னா ஸ்கின் லைட்னிங்காக யூஸ் பண்ணுறது. இந்த 4 ஸ்டெப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து ஆலிவேராவோட வேஸ் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.